லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்நாடகத்தில் கன்னடர்களுக்கு 100% வேலை மசோதா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதற்கு மாநில பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகாவில் இயங்கும் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்குவதற்கு தனி சட்டம் கொண்டுவரப்படும் என கடந்த ஆண்டு அரசு அறிவித்திருந்தது. இதன்படி கடந்த 15 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கன்னட மக்களுக்கு தனியார் நிறுவன பணியிடங்களில் கட்டாய இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதாக முதலமைச்சர் சித்தராமையா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மாநிலத்தின் தனியார் தொழிற்சாலைகள் உட்பட நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு நிர்வாகப் பிரிவு வேலைவாய்ப்புகளில் 50%, நிர்வாகப் பிரிவு அல்லாத வேலைவாய்ப்புகளில் 75% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற சட்ட மசோதா தாக்கல் செய்வதற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. தங்களுடையது, கன்னடர்களுக்கு ஆதரவான அரசு, கன்னடர்களின் நலன் காப்பது தங்களின் முக்கிய பொறுப்பு என்றும் சித்தராமையா தெரிவித்திருந்தார். அரசின் முடிவுக்கு பயோகான் நிறுவனத் தலைவர் கிரண் மஜூம்தார் ஷா, நாஸ்காம் நிறுவனம் என பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. கடும் எதிர்ப்பை அடுத்து தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா தாக்கல் செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கர்நாடகா பாஜக தலைவர் விஜயேந்திரா, கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் மசோதாவை திடீரென நிறுத்தி வைத்து கன்னட மக்களையும் கர்நாடகத்தையும் அவமதித்த முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசின் முடிவை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த சட்டத்தை அமல்படுத்துவது கடினம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே இதுபோன்ற சட்டங்கள் இயற்றப்பட்ட நிலையில் இந்தியர்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.